இந்த ஒரு ரெண்டு காரணங்களை மட்டும் நான் சொல்லிட்டு என்னோட கருத்தை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த குவாரி ஏன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டே காரணம் சொல்லிடுறேன். ஒண்ணு வந்து கரூர் மாவட்டத்தில் இயங்கக்கூடிய அனைத்து கல் குவாரிகளுமே விதிமுறையை மீறி இயங்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, சுற்றுச்சூழலுக்கு மிக கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தி விதிமுறை மீறி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, யாருமே அந்த குத்தகை உரிமம் பெறும்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் அனுமதி பெறும்போது என்ன நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்களோ அந்த நிபந்தனையை பின்பற்றதில்லை. குவாரிகளுக்கு சுற்றிலையும் ஒரு நிமிஷம் கைத்தட்டது கடைசியில் தட்டிக்கலாம், நான் பேசி முடிச்சிடறேன். குவாரிகளுக்கு சுற்றிலையும் 10 மீட்டர் இடைவெளியில் பசுமை வலை அமைக்கணும்னு ஒரு விதி இருக்கு. அதே போல அறிவிப்பு பலகை வைக்கணும்னு விதி இருக்கு. குவாரிகளுக்கு அருகாமையில் நீரோடை, ரிசர்வ் ஃபாரஸ்ட், இந்த மாதிரி பல விதிமுறைகளை வச்சிருக்காங்க. பகல்ல 1-2 தான் வெடி மருந்து வச்சு வெடிக்கணும், குறைவான சத்தத்துல தான் வெடிக்கணும் அப்படின்னு விதி இருக்கு. பகல்ல மட்டும்தான் குவாரி இயங்கணும்ன்ற விதி இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பாலான குவாரிகள்ல வந்து இந்த விதிமுறை எதுவுமே பின்பற்றப்படல. போன மாசம், அதாவது இந்த மாசம் 20ஆம் தேதி கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு. அந்த சுற்றறிக்கை எதுக்காக அனுப்பியிருக்காருன்னு பார்த்தோம்னா, இங்க குப்ப கிராமத்துல NTC ஒரு குவாரியில வெடி விபத்து ஏற்பட்டு பாறை இடிஞ்சு விழுந்து லாரியில அந்த லாரி டிரைவரோட நசுங்கி தீ பிடிச்சு எரிஞ்சு செத்து போயிட்டார். அந்த விபத்து ஏற்பட்டது பாத்தீங்கன்னா நைட்டு 11:30 மணி. கலெக்டர், RDO, இங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாருமே அங்க போய் கிட்டத்தட்ட 20 மணி நேரம் போராடி அந்த சடலத்தை, எரிஞ்சு போன சடலத்தை மீட்டாங்க. அப்ப இரவு பகலா வந்து கல் குவாரியில நடக்குது வேலை நடக்குது அப்படின்றது அது ஒரு சின்ன உதாரணம் தான். நைட்டு 11 மணிக்கு பாறை முடிஞ்சு லாரி மேல உழுவுது அப்படின்னா நைட்டு ஃபுல்லா ஓட்டிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த கணேஷ் முருகன் குழு மெட்ரல்ஸ்ல 2 குவாரி வந்து ஏற்கனவே காரணியம்பாளையம் கிராமத்துல இயங்கிட்டு இருக்கு. ஒண்ணு வந்து போன ஆண்டு அனுமதி முடிஞ்சிருச்சு, இன்னொன்னு இந்த ஆண்டு முடிய போகுது. அதுக்கடையில பௌத்திரம் கிராமத்துல இது தொடங்குறாங்க. பௌத்திரம் கிராமம்ன்றது ரோட்டுக்கு இந்த பக்கம், காரணியம்பாளையம் கிராமம்ன்றது ரோட்டுக்கு அந்த பக்கம். பொதுவா வந்து ஏன் இப்படி பக்கத்துல வந்து குவாரிக்கு அனுமதி வாங்குறாங்கன்னா, ஏற்கனவே லைசன்ஸ் முடிஞ்ச குவாரியில இருந்து அந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து வெட்டி எடுத்துட்டே இருக்காங்க. ஏன்னா கிட்ட பக்கத்துல லைசன்ஸ் வாங்கிட்டு லைசன்ஸ் முடிஞ்ச குவாரியில கல் வெட்டாங்க. அதுதான் NTC குவாரியிலயும் நடந்தது. குப்ப கிராமத்துல விபத்து நடந்த குவாரி வந்து முன்னாடியே 2013 லைசன்ஸ் முடிஞ்சிருச்சு, அதுல இன்னும் 10 வருஷமா வெட்டிட்டு இருக்காங்க. ஆக இப்ப வந்து ஏற்கனவே இந்த கணேஷ் முருகன் குழு மெட்டல்ல போன வருஷம் லைசன்ஸ் முடிஞ்ச குவாரியில இப்பயும் வெட்டி வச்சு வெட்டிட்டு தான் இருக்காங்க. இப்ப இந்த வருஷம் முடிய போறதுக்குள்ள இங்க பக்கத்துல ஒரு குவாரி வாங்கிட்டோம்னா அதுலயும் வச்சு வெட்டிட்டு தான் இருக்காங்க. இறுதிக்குடி பரிமாணம்ன்ற அளவுல எத்தனை கியூபிக் மீட்டர் வெட்டணும்னு இன்னைக்கு போய் அளந்து பார்த்தோம்னா, டிஜிட்டல் சர்வே எடுத்து பார்த்தோம்னா, பல கோடி ரூபாய்க்கு அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படுத்துகின்ற வகையில பல அடி ஆழங்கள் வந்து வெட்டி எடுத்துட்டாங்க. கரூர் மாவட்டத்துல எல்லா குவாரிலையும் நடந்திருக்குது, கணேஷ் முருகன் குழு மெட்டல்ஸ்லயும் நடந்திருக்குது, இனி நடக்க போகுது. அது மட்டும் இல்ல, இப்ப உத்தேசிக்கப்பட்டிருக்கிற குவாரி உத்தேசிக்கப்பட்டிருக்கிற இடத்துல இப்ப பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல காட்டின அந்த புகைப்படங்களை நீங்க பாத்தீங்கன்னா, 5-10 மீட்டர் அளவுக்கு கிராவல் மண் வெட்டி எடுத்துட்டாங்க. அதுக்கே அந்த குவாரி உரிமையாளரை அனுமதி இல்லாம அந்த கிராவல் மண் வெட்டி எடுத்ததுக்கு கைது செய்யணும். முதல்ல இந்த அதிகாரிகள் வந்து அவங்களை கைது செய்யணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, சுற்றுச்சூழல்ல இப்ப ரிப்போர்ட்ல போட்டாங்க, அதுல வந்து நிலத்தடி நீர்மட்டம் வந்து எவ்வளவு இருக்குன்றது ரிப்போர்ட்டே இல்லை. இந்த பகுதியில வந்து இவ்வளவு அடி நாங்க வந்து கியூபிக் மீட்டர் வெட்டி எடுக்கணும் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த பகுதியோடைய நிலத்தடி நீர்மட்டம் எங்க இருக்குதுன்னு இந்த அறிக்கையில எவ்வளவு சொல்லல. பாத்தீங்கன்னா இப்ப வந்து 50-60 அடி கிணறுகள்ல தண்ணியே இல்லை. 300 அடிக்கு கீழே வந்து குவாரியே 300-250 அடி போயிடுச்சு. அப்ப நில இந்த காரணியம்பாளையம் பௌத்திரம் இந்த சுற்று வட்டார பகுதிகளில் வந்து நிலத்தடி நீரை 500 அடிக்கு கீழே 600 அடி கீழே இருக்கு. குவாரி தொழிலுக்கு வந்து வெறும் கல்லை மட்டும் வச்சு பண்ற தொழில் கிடையாது. கிரஷர் குவாரி வந்து வெறும் கல்லை மட்டும் வச்சு பண்றதில்லை, அதுக்கு இணையா தண்ணிய வந்து பயன்படுத்த வேண்டியது இருக்கு. தண்ணி எங்கிருந்து கொண்டு வராங்க? கரூர்ல இருந்து, செல்லாண்டிப்பாளையம், சுக்காலியூர்ல இருந்து, அதே போல கிருஷ்ணநாதபுரியில இருந்து, அமராவதி ஆத்துல இருந்து போர் போட்டு திருட்டுத்தனமா கிணறுகள்ல இருந்து கொண்டுட்டு வந்துதான் அந்த கிரஷருக்கு தண்ணியை பயன்படுத்துறாங்க. நொய்யல் இருந்து கொண்டுட்டு வர்றாங்க. அத வந்து தண்ணி வந்து மிக மிக அவசியமான ஒரு தொழில் நம்ம பகுதியில. ஏற்கனவே நம்ம எல்லாம் படிக்கும் போது வந்து இந்தியாவிலேயே மழை அதிகமா பெய்யுது சிறப்புஞ்சின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க படிக்கும் போது இந்தியாவிலேயே வெயில் அதிகமா இருக்கிறது பரமத்தீர் அப்படின்னு சொல்லுவாங்க.
இத்தனை நீரும் இந்த பாடி தொழில்னால அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிடுச்சு. இங்க வந்து வெப்பநிலையும் அதிகமா போயிடுச்சு. இந்த பகுதியே மனிதர்கள் ஆடு மாடுகளே வாழ முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. இனிமேல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா நம்ம முன்னோர்கள் இந்த நிலத்தை நம்ம விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா இந்த ஒரு 50 வருஷத்துக்குள்ள குவாரிக்காரங்க நம்ம எல்லாத்தையும் முடிச்சு கட்டி நாளைக்கு நியூட்ரினோ கழிவு அணுக்கழிவு எல்லாம் கொண்டாந்து வைக்கிற அளவுக்கு நல்ல பள்ளமான குழிகளை தோண்டி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆக இந்த குவாரி வரக்கூடாது. ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வெடிமருந்து வரும்போது வெடிமருந்து கிடக்கு அந்த வெடிமருந்து வந்து முறையான தகுதி பெற்ற அந்த நிபுணர்களை வச்சுதான் வெடி வைக்கணும்ன்றாங்க. ஆனா எந்த குவாரியிலையும் வந்து வெடிமருந்து நிபுணர்களை வந்து பணிக்கு அமர்த்தி பண்றதில்லை. அவங்களாம் வந்து வெடியை வச்சுட்டு போயிடுவாங்க. யாருமே வந்து பணியில் இல்லை. நீங்க அவங்களோட பிஎஃப் இஎஸ்ஐ இதெல்லாம் எடுத்து பார்த்தாலே தெரியும், எந்த குவாரியிலையும் தகுதி வாய்ந்த வெடிமருந்து நிபுணர்கள் வந்து பணியில அமர்த்தப்படவில்லைங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆக வந்து முறைகேடுகளோட மொத்த ஒட்டுமொத்த வடிவமா வந்து குவாரிகள் வந்து இயங்கிட்டு இருக்கு. இந்த காரோடியாப்பாளையம் கிராமம் பௌத்திரம் கிராமம் வந்து காக்கப்பட வேண்டுமானால் இந்த குவாரிக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்று தாழ்மையோடு மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன்.